ஹலோ, வெல்கம் டு சஃப்ரான் கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, துபாய் டு இந்தியா போகிற விளாக் தான். இந்த விளாக்ல நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என்னோடய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வந்து ஃப்ளைட்டில் எப்படி இருந்துச்சு அதெல்லாம் சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். நான் என்ன ஏர்போர்ட்டில் அப்படி ஏர்போர்ட்லேருந்து போனேன் அப்படின்னா, 10:03 தான். எங்களுக்கு வந்து எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு. இப்போ வந்து டைம் என்னென்னா 11:30. எங்களுக்கு வந்து 2:40 கிட்ட தான் ஃப்ளைட்டு. பட் வந்து 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து இருக்கணும்ல, உள்ளே இருக்கணும்ல. அதனால் இப்போ போயிட்டு போர்டிங் போடலாம் அப்படின்னு நான், ஊருக்கு யார் யார் போகிறோம் அப்படின்னா, நான், அம்மா, என்னோடய தம்பி, 3 பேர் தான் போகிறோம். டேடி வரல, டேடிக்கு வந்து ஒர்க் இருக்கிறதுனால அவங்க லேட்டாக வருவாங்க. நாங்கள் ஏர்போர்ட்குள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் டேடி வந்து கார் பார்க் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து போர்டிங் போட போனோம். அதனால் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு நின்றுட்டு இருந்தோம். அப்புறம் அவங்களும் வந்துட்டாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போய் போட்டோம். நம்ம வந்து செல்ஃபாக போட்டுக்கிற போர்டிங்கும் இருந்துச்சு இங்கே, நாங்கள் பட் அதில் போடலை. எமிரேட்ஸில் என்ன ஒரு ஆப்ஷன்னா, நம்ம எங்கே வேணாலும் போர்டிங் போட்டுக்கலாம். இது ஃபுல்லாக எந்த கவுண்டரில் வேணாலும் போய் நம்ம போர்டிங் போட்டுக்கலாம். போர்டிங்கும் போட்டாச்சு. ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான் நம்ம கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நல்லா ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் எடுத்துக்கிட்டாச்சு. பார்த்திங்கன்னா ஊருக்கு போகும்போது நாங்கள் எப்போவுமே காட்டன் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் வெயிட் வந்து கம்மியாக இருக்கும், நிறையா சாமான வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் ட்ராலி எடுத்துக்கிட்டு மற்றது எல்லாம் காட்டன் தான் ப்ரிஃபர் பண்ணுறது. இங்கே போர்டிங் போட்டுட்டு 8:00 கொஞ்சம் நேரம் உட்காந்தாச்சு. கொஞ்சம் நேரம் ஒரு 1 ஹவர் மாதிரியே உட்காந்துட்டோம். ஒரு 2:00 மட்டும் உள்ளார போனால் போதும், அதான் போர்டிங் போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம செல்ஃபாக பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. இங்கே மட்டும் நம்ம லக்கேஜ் எல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. இது மட்டும்தான் நம்ம எடுத்து கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு உள்ளர போயாச்சு. இது கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கீழேருந்து 1st ஃப்ளோர் போகிற மாதிரி இருந்துச்சு. எங்களோட கேட் நம்பர் பார்த்திங்கன்னா 30. லாஸ்ட்டு இருக்கிறதுல லாஸ்ட்டு கொஞ்சம் லாஸ்ட்டு தான், ஆனால் வந்து 32 இருக்குது. எங்களுக்கு வந்து இது ரொம்ப லாஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் கீழேருந்து எங்கள் மேலே லாஸ்ட் வரைக்கும் நடந்து போகிறது. இங்கே ஏர்போர்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ஒரு மால் மாதிரி சூப்பராக இருந்துச்சு. நான் ஒரு 4 இயர்ஸ் பேக் கிட்ட தான் வந்து இங்கேருந்து சென்னையிலேருந்து போனது. நான் வந்து எப்போவுமே நாங்கள் போகும்போது திருச்சி தான் போவோம். திருச்சி தான் எங்கள் வீட்டுக்கு ரொம்ப கிட்ட. சென்னை வந்து ரொம்ப லாங்கு அப்படிங்கிறதுனால ட்ராவல் பண்ணியே டயர்டாயிடும் அப்படின்னு நாங்கள் அங்கேருந்து போக மாட்டோம். திருச்சியிலேருந்து தான் போவோம். இந்த டைம் தான் சரி ஓகே, எமிரேட்ஸ்லேருந்து போகலாம் அப்படின்னு. இந்த வெக்கேஷன் அப்படிங்கிறதுனால ரேட்டுமே ரொம்ப ஹையாக இருந்துச்சு. எல்லா ஃப்ளைட்டுக்குமே ஹையாக இருந்துச்சு. நாங்கள் போடும்போது எமிரேட்ஸில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால் எமிரேட்ஸ்லேயே போட்டாச்சு. நாங்கள் போயிட்டு போர்டிங் ஹாலில் வெயிட்டிங் ஹாலில் உட்காரவே இல்லை. ஏன்னா கேட் நம்பர் வந்து க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து வெயிட்டிங் ஹாலுக்கு போகிறதுக்கு 2:30 அது மாதிரி ஆகிடுச்சு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் போய் ஃப்ளைட்குள்ளே போய் பார்த்தா ஃப்ளைட்டே ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் தான் லேட்டாக போயிருக்கோம், யாருமே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே உட்காந்துட்டே இருந்தோம். ஏன்னா யாருமே போகிற மாதிரி தெரியல. போய் பார்த்தா எல்லாமே ஃபுல்லாக இருக்காங்க, நாங்கள் தான் லாஸ்ட்டு. அதோடு போயிட்டு உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ் கூட இருக்காது, அதுக்குள்ளே வந்து ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. எனக்கு சீட் பார்த்திங்கன்னா 27. சென்டரில் கொடுத்துட்டாங்க. எனக்கு சென்டரில் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு அண்ட் வந்து எனக்கு விண்டோ சீட் தான் பிடிக்கும். அது விண்டோவில் எதுவுமே தெரியாது, இருந்தாலும் விண்டோவில் வந்து உட்காந்துட்டு தான் நல்லாயிருக்கும். பட் வந்து எங்களுக்கு சென்டரில் கொடுத்துட்டாங்க, அதனால் நாங்கள் சென்டரில் தான் உட்காந்துட்டு இருந்தோம். விண்டோ சீட் கிட்ட உட்காந்தா ஃப்ளைட் வந்து ரன்னிங் ஆகுறது அதெல்லாம் பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்க முடியாததுனால நாங்கள் எங்களோட டிஸ்பிளேயில் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகுறது எல்லாத்தையுமே. பட் வந்து எனக்கு மட்டும் டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகவே இல்லை. எனக்கு அம்மாவுக்கும் ஒர்க் ஆகுது, எல்லாருக்குமே ஒர்க் ஆச்சு சொல்ல போனால். எனக்கு மட்டும்தான் ஒர்க் ஆகவே இல்லை. நான் அம்மாவோட டிஸ்பிளேயில் தான் பார்த்துட்டு இருந்தேன். டிஸ்பிளே பார்த்திங்கன்னா மூவி சாங்ஸ் அது மாதிரி எல்லாமே கேட்கலாம். தமிழ்ஸ் மூவியும் வரும், எல்லா லாங்குவேஜ் மூவியுமே வரும். அதில் செலக்டடான மூவி மட்டும் கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து என்னோடய ஏர்பேட் எடுத்து நான் சாங் கேட்டுட்ருந்தேன். ஏன்னா எவ்வளோன்னு இருந்தால் சும்மாவே உட்காந்துட்டு இருக்க முடியும், அதனால் ஏதாச்சும் சாங் கேட்போம் அப்படின்னு என்னோடய ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டு நான் சாங் கேட்டுட்டு வந்தேன். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் தூங்கிடுவேன். ஃப்ளைட்டில் வந்து ஏறினோடனே நான் தூங்கிடுவேன் மேக்ஸிமம். இந்த டைம் வந்து தூக்கமே வரல. ஏன்னா ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிற அந்த குசிலையே என்னன்னு தெரியல, தூக்கமே வரல. சென்னை வர வரைக்குமே நான் தூங்கலை, சும்மா உட்காந்துருந்தேன்.
அப்புறம் வந்து ஃபுட்டும் வந்துடுச்சு. ஒரு 4:00 மாதிரி வந்து ஃபுட் கொடுத்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறதுனால ஆம்லேட்டு, அப்புறம் வந்து ஃப்ரூட் சாலட்டு, அண்ட் வந்து ஏதோ கஞ்சி மாதிரி ஏதோ இருந்துச்சு. அது வந்து ஸ்வீட்டாக இருந்துச்சு. நான் சாப்பிடல, எனக்கு அந்தளவுக்கு டேஸ்ட் பிடிக்கல. அப்புறம் பன்னு, அப்புறம் பிஸ்கட் சம்திங் ஏதோ கொடுத்துருந்தாங்க, அண்ட் ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தாங்க, அது சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஃப்ளைட்டும் வந்து லேண்ட் ஆகிடுச்சு. 4 hoursக்கு அப்புறம் சென்னையில் வந்து லேண்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோவும் எடுக்கலை, அதோட ஆஃப் பண்ணிட்டேன். அண்ட் வந்து என்னோடய வாய்ஸ்க்கு பின்னாடி ஏதாச்சும் டிஸ்டர்பாக இருந்தால் ஐம் ஸோ சாரி. ஏன்னா யாராச்சும் வந்துட்டு அப்படியே பிஸியாக இருக்காங்களா, இந்த வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல அப்படிங்கிறதுனால தான் எப்படியாச்சும் அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்ஷா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாடா பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.